பலகாரம் தயார். இனி சாப்பிட்டா சரி. அன்னைக்கு நாங்கள் இது செய்த நாங்கள் வட்டுப்பலகாரம் எப்படி இருந்தது நாங்கள் குட்டி? சூப்பராக இருந்துச்சு. அது வந்து இப்போ உடனே செய்யணும் பண்ணுறக்காண்டி ஈஸ்ட்டு கொஞ்சம் போட்டு தான் செய்த நான். இப்போ கொஞ்சம் ஈஸ்ட்டை போடாமல் செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் குழச்சி வச்சுட்டு செய்தால் ஈஸ்ட் போட தேவையில்லை. நான் உடனே செய்யணும் பண்ணுறக்காண்டி ஈஸ்ட்டை போட்டு செய்த உப்பு போட்டு குழைக்கலாம். உப்பு இப்போ சீனி போடுற வழியாக நான் உப்பு போட்டு குழைக்கல. விரும்பினா நீங்கள் கொஞ்சம் உப்பும் போட்டு குழச்சி போட்டு ஈஸ்ட்டை போடாமல் செய்யலாம், போட்டும் செய்யலாம், அப்போ சோடா போடலாம், இல்லை பேக்கிங் பவுடர் ஏதாவது போட்டு குழச்சி போட்டு செய்து சீனி பானியம் கரைச்சி ஊற்றினா வட்டுப்பலகாரம் ரெடி. அகழ்வீங்க ஏதாவது செய்தாங்க ஒன்று கட்டுக்கொண்டு வந்தவர் அதால் வந்துட்டு டக்குனு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி பலகாரத்தை செய்திருக்கிறேன். சரி, ஒரு வேலை பாருங்கோ பார்த்து எப்படி இருக்கேன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த மூன்று கலர்லேருந்து தான் செய்ய போகிறோம். மஞ்சள், ரோஸ், பச்சை. ஒரு கரண்டி அளவு போட்டுட்டு மூன்றுக்கும் கலக்க போகிறோம். அது சுடுதண்ணி போட்டால் அதை செரஞ்சிடும். அரிச்சு பெரிய அரிச்சு எடுத்து போட்டு தனித்தனியாக குழைப்போம். மா அரிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நான் மூன்று அப்பதிச்சு மூன்று நிறத்துக்கும் வந்து குழைக்க போகிறேன். ஜலையில் கட்டும். ஈஸ்ட் கரைஞ்ச தண்ணி வரும் கொஞ்சம். காணாடி பார்த்து விடுவோம். இது சும்மா பச்சை தண்ணி. அடுத்த கலர் என்ன கலர் இருக்கும் சேப்பாங்க குட்டி? பிங்க். முதல் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வடிவாக சேர்படை இல்லை, அதனால இப்போ தண்ணிகளை விட்டுட்டு தண்ணி விட்ட வழியாக கலர் நல்ல வழியாக சேர்ந்துருக்கு. முதல்ல நான் ஃபுல்லாக தயார் ஆயிடுது. கூட்டுக்கட்டைக்கு பதிலாக தண்ணி விட்ட போட்டில் இப்போ எல்லாம் தனித்தனியாக ஒட்டி எடுத்தாச்சு. இப்படி இந்த ஷேப்பில் இதை நீ பொறிச்சு எடுக்கணும். பொறிச்சு எடுத்து போட்டு இந்த சீனி பாவை காய்ச்சி ஊற்றுவோம். ரைட்டு, இப்போ பொறிச்சு எடுப்போம்.
எல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு. எல்லா கலரும் கலந்து வச்சுக்கிறேன். நல்ல அழகாக இருக்குது பேர். இதுக்கு வந்து நீ சீனி பாகு ஆச்சு, இதுக்கு மேலே ஊற்றினாச்சு. சீனியை போட்டுட்டு பாகு ஆச்ச போகிறோம். தண்ணி விடுவோம். சீனியெல்லாம் ஊற்றி எடுத்து ஊற்றினா அப்படி அதில் பல நேரத்தில் ஊற்றுற மாதிரி வரும். அப்படி எடுத்து ஊற்றி விட்டாங்கடாச்சு. ஒரு வாட்டி பாக வந்து இந்த படத்துக்கு வந்தால் சரி, ஊற்றினோன்னா கட்டி ஆகணும். ஊற்றி ஊற்றி கிளறுவோம். இப்படினா கட்டி ஆகிடும். அதுக்கு இதை மேண்டா கணக்கு செய்வோம். இது கொஞ்சம் பாருங்க, நீ அள்ளி போட முடியுமே கட்டியாயிட்டு. நீ திருப்ப சூடாகி போட்டு திருப்ப கொஞ்சம் போடுவோம். பலகாரம் தயார். இனி சாப்பிட்டா சரி. சுட்ட நேரத்துலேருந்து அவங்க சாப்பிடக்கூடே இருக்கலாம். சுட்டெல்லாம் பாலியில எல்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நாங்கள் இப்போ சாப்பிட கிடந்தது அசதறி சாப்பிடும். மழை நேரங்களில் வாளிக்க போட்டு வச்சுட்டு எடுத்து சாப்பிட்றது டூ பேக். அவள் எப்படி இருக்கும்? சரி, உள்ள போலே இந்த காணொலி தூரம் முடிச்சு போடலாம். நல்ல காணொலி சந்திக்கலாம். பாய் பாப்பா.